ஹலோ வெல்கம் திஸ் இஸ் எம்சி டாக்ஸ் வித் பி ஜே மோசஸ் இந்த 2020 உங்களுக்கு எப்படி போச்சு அது மட்டும் இல்லாமல் வரப்போகிற கிறிஸ்மஸை நீங்கள்லாம் எப்படி கொண்டாட போகிறீங்கிறது தான் டிசம்பர் ஆரம்பிச்சிருச்சு கிறிஸ்மஸை எப்படி கொண்டாட போகிறீங்க இந்த லாக்டவுன் மத்தியில் 2020 இது வர உங்களுக்கு எப்படி இருந்துச்சு இந்த 2020 உனக்கு எப்படி போச்சு ஹாய் ஹலோ வெல்கம் திஸ் இஸ் எம்சி டாக்ஸ் வித் விஜே மோசஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இந்த 2020 உங்களுக்கு எப்படி போச்சு அது மட்டும் இல்லாமல் வரப்போகிற கிறிஸ்மஸை நீங்கள்லாம் எப்படி கொண்டாட போகிறீங்கிறது தான் நாங்கள் கேட்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நான் என்னோடய கருத்தை சொல்லிக்கிறேன் இத்தனை மாதமாக என்னை மயக்கை தூக்கிட்டு எங்கிட்டும் சுத்த விட மாட்டேன்ட்டாங்க இன்றைக்கி தான் சான்ஸ் கிடச்சிருக்கு நான் வந்திருக்கேன் அதுக்கு முன்னாடி யார் நம்ம கண்ணில் சிக்கிறாங்களான்னு நம்ம பார்ப்போம் சிக்கினாங்கன்னா அவங்கள வச்சு நம்ம ஏதாவது பண்ணலாமான்னு ட்ரை பண்ணுவோம் அங்கே விசாரித்து தான் வந்தோம் இந்த ஊரில் இந்த ஏரியா தான் கொஞ்சம் பிஸியான ஏரியான்னு சொன்னாங்க ஆனால் இதுவரை ஒரு ஈக்காக கூட கண்ணில் தென்படல வர்றவங்களும் நம்மளுக்கு இன்டர்வியூ கொடுக்க மாட்டேங்கிறாங்க இப்படியே போனால் நம்ம சேனலை இழுத்து மூடிட்டு தான் போகணும்னு நினைக்கிறேன் யாராவது வராங்களான்னு பார்ப்போம் அண்ணே 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 இந்த ஒரு அண்ணே வந்திருக்கா அண்ணே இங்கே வாங்கினேன் இங்கே வாங்கினேன் இங்கே வாங்கினேன் அண்ணே நாங்கள் எம்சி டாக்ஸ்லேருந்து வரோண்ணே ஆ அதுக்கு உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கலாம் கேட்கலாமா கேள்வி தானே கேட்டு போங்க அதாவது என்ன கேள்வி நானே இந்த 2020 இதுவரை உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அதானே என் கேள்வி அண்ணே ரொம்ப சிரிக்கிறாரு கொஞ்சம் சந்தோஷமாக இருந்திருப்பார் போல் தெரியுது அதாவது அண்ணே மாஸ்க் எடுத்து மாட்டுறாங்க மெஷர்மெண்ட்லாம் யூஸ் பண்ணுவாங்க அண்ணே அண்ணே இதை கையில் அடிக்கணும்னே அண்ணே வந்து ரொம்ப சானிடைசர் பைத்தியம் ஆகிட்டாருன்னு நான் நினைக்கிறேன் நார்மல் டெம்பரேச்சர் அண்ணா அது தெரியும்ண்ணே அப்படி தான் என்ன சேனல்லேருந்து அனுப்பி விட்ருக்காங்க நீங்கள் கேட்ட கேள்வி கண்டென்ட்டாக கொடுங்கண்ணே மொதல் நோ கமெண்ட் சிம்பிளி வேஸ்ட் இதுதான் இந்த 2020 அண்ணே வந்து ரொம்ப வேஸ்ட்டாகவே இருந்திருக்காரு போல் அவ்வளோதான் இதோட கமெண்ட்டே இவ்வளோதான் சொல்லியிருக்காரு அதனால் எல்லோரும் இவரை மணியை இருங்க சானிடைசரை போட்டு எங்கனாலும் போங்க சத்தியமா படவே இல்லை இந்த அதுதான் ஒரு அண்ணே வராங்க பாருங்க கேப்பமா பாப்போண்டா கேப்போண்டா உன் தாள் கரல பட்டுச்சிரா என்ன கால் தரையில பட்டுச்சா பல்லையானு தம்பி நான் பார்க்கலடா தம்பி நீங்க லாண்டாதான் நான் பார்க்கலடா அதெல்லாம் நான் பார்க்கலடா சரி சரி உங்கள்கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்குறேன் அந்த கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்கிறீங்களா சரி யார்கிட்ட ஓன்ட்ட கேட்கவா சரி இந்த 2020 உனக்கு எப்படி போச்சு அதைத்தான் நீ சொல்லணும் பதில் சொல்லு இந்த வருஷம் சூப்பரான வருஷம் இந்த வருஷம் மாதிரி எப்பவுமே வராது எப்போ எவ்வளோ நாள் லீவு செம்ம இந்த வருஷம் மாதிரி எப்பவுமே வராது என்ன கொஞ்சோண்டு இந்த வருஷம் ஃப்ரெண்ட்ஸை தான் மிஸ் பண்ணியாச்சு இல்லாட்டி சூப்பர் தம்பி வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணியிருக்காரு அவருக்கு எண்டு கார்டே போட முடியல நம்மளால் தம்பி எல்லாம் பெரியவங்கெல்லாம் என்ஜாயே பண்ண முடியல அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க நீங்கள் மட்டும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன்னு சொல்கிறீங்களே எப்படி தம்பி ஆமாண்ணே ஸ்கூலும் இல்லை ஒன்றும் இல்லை சூப்பராக இருக்கும் ஸ்கூலுக்கு போகிறத சூப்பராக இருந்துச்சு இந்த வட்டம்தான் ஆ சரி அவங்க ஸ்கூல்காரங்களாம் பார்த்துக்கோங்க நீங்கள் எவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த தம்பி இப்படி சொல்லியா நீங்கள் பார்த்துக்கோங்க நோட் பண்ணி வச்சு இவனை என்னாலும் பண்ணிக்கோங்க சரி ரைட்டு தம்பி நீங்கள் போயிட்டு வாங்க உங்களுக்கு சிறப்பாக செய்வாங்க ஸ்கூலில் ரைட்டு போயிட்டு வாங்க என்னங்க புது இடமா இருக்குன்னு பார்க்குறீங்களா அந்த ஏரியாவில் நம்மளை அடித்து வரட்டி விட்டாங்க என் சேனல் பேரை சொன்னோடனே அதான் இங்கே வந்திருக்கோம் ஆனால் இதுவரை புட்டக்காடாக இருக்குது ஒரு ரூபாயிலும் வரமாட்டேங்கிறான் இப்படியே போனால் எனக்கும் பேமெண்ட் தர மாட்டாங்க சேனலில் நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரில யாராவது வராங்களா நம்ம பார்ப்போம் வீடியோ முழுசாக பாருங்கள் அப்புறம் தான் எனக்கு பேமெண்ட் முழுசாக வரும் இப்போ யாரோ வந்திருக்காங்க ப்ரோ ப்ரோ இங்கே வாங்க ப்ரோ ஆ ப்ரோ சொல்லுங்கள் ப்ரோ என்ன ப்ரோ கேமரா மைக்லாம் ப்ரோ நாங்கள் எம்சி டாக்ஸ்லேருந்து வந்திருக்கோம் ப்ரோ ஆ சூப்பர் ப்ரோ ஆ உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கலாமா ப்ரோ ஆ கேளுங்க ப்ரோ அதாவது என்ன கேள்வினா டிசம்பர் ஆரம்பிச்சிருச்சு கிறிஸ்மஸை எப்படி கொண்டாட போகிறீங்க இந்த லாக்டவுன் மத்தியில் இதுதான் கேள்வி ஓகே சொல்கிறேன் ப்ரோ டிசம்பர் ஸ்டார்ட் ஆனே ஒன்றாந்தேதி காலையில் இருந்துச்சுனா ஒரு ஸ்டேட்டஸ் தட்டி விடுறது ப்ரோ ஸ்டேட்டஸை தட்டி விட்டு வெளியே வந்து பார்த்தா அதுக்குள்ளே பக்கத்தில் 3 ஸ்டார் மாட்டிட்டு ஒரு சீரியல்லாம் போட்டு பிரம்மாண்டமாக பாக்கிட்டாங்க சரி நம்ம என்ன பண்ணுவோம் வீட்டில் மேலே பார்த்தேந்தேதி பார்த்தா ஸ்டாருக்கான சீரியலுக்கான எல்லாம் போச்சு ப்ரோ சரி நம்ம ஒரு பெரிய ஃபேன்சி ஸ்டோருக்கு போய் கேட்போம்னு சொல்லி கேட்டோம்னா தம்பி ஸ்டாக் இல்லை இந்த லாக்டவுனால் சரியாக எதுவும் வரதில்லைன்னாங்க சரி வீட்டை தான் டெக்கரேட் பண்ண முடியல கிறிஸ்மஸ் என்ன ப்ரோ முக்கியம் கேரள ப்ரோ முக்கியம் கேரள ரவுண்டு ப்ரோ சொல்லுங்க சொல்லுங்க கேரள ரவுண்டு மட்டும் படு மொக்கையாக இருக்குது ப்ரோ முந்திலாம் அப்படியே ஒரு 100 பேர் 150 பேர் ஜாலியாக அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு போவோம் ப்ரோ போய் பையன் நிறச்சிக்கிட்டு அப்படியே வாயில் போட்டுட்டு அப்படியே சுற்றிக்கிட்டே இருப்போம் ப்ரோ ஆனால் இந்த வட்டம் போகிறது ஒரு 10 பேர் ப்ரோ போயிட்டு சும்மாவே வரோம் ப்ரோ ஒரு ஸ்நாக்ஸ் கிடையாது ஒன்றுமே கிடையாது ரொம்ப போர் ப்ரோ இதை கூட விடுங்க ப்ரோ கிறிஸ்மஸ்னால் நைட்டு கலை நிகழ்ச்சி ப்ரோ நாங்களாம் ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து ஒரு அப்படியே ஒரு ஸ்டேஜை குழுங்க விட்டு ஒரு குத்தாட்டம் போடுவோம் பாருங்களேன் செம்மையாக இருக்கும் ப்ரோ ஆனால் இந்த வட்டம் அதுவும் கிடையாது ப்ரோ அதனால் இந்த கிறிஸ்மஸே சுத்த வேஸ்ட்டு ப்ரோ சும்மாவே இருக்க வேண்டியது ப்ரோ அதாவது ப்ரோ நீங்கள் வந்து நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கீங்க
அதில் ஒன்று கூட நடக்கலன்னு தெரியும். இந்த வருஷம் கிடையாது ப்ரோ, அந்த லாக்டவுனால் கிறிஸ்மஸே போச்சு ப்ரோ. ரைட்டு ப்ரோ. சரி, நீங்கள் அப்படின்னா கொண்டாட மாட்டீங்க அந்த மாதிரி சொல்கிறீங்க ப்ரோ. ப்ரோ நான் சொல்கிறேன், டேய் நீ சொன்ன பார்த்தியா, இதுவும் கிறிஸ்மஸ் இதுதான் கிறிஸ்மஸ் கிடையாது. இன்னைக்கு எல்லா கிறிஸ்டியன்ஸும் என்ன பிரச்சனை தெரியுமா, உள்ள கிறிஸ்தவங்க மட்டும்தான் கிறிஸ்மஸை கொண்டாடுறாங்க, அது மட்டும்தான் பிரச்சனை. ஆனால் ஆண்டவர் எல்லாத்துக்காண்டி தான் இந்த பூமியில் வந்தார். என்னைக்காத ஒரு நாள் பக்கத்து வீட்டுக்காரன் இல்லை ஏதாவது ஒரு முதியோர் இல்லம், ஒரு அநாத ஆசிரமம், எங்கேயாவது போய் அவங்களோட சேர்ந்து கிறிஸ்மஸை கொண்டாடினா அதில் தான் என் உண்மையான சந்தோஷமே இருக்குது. ஆண்டவர் எல்லாருக்காண்டியும் தான் பூமியில் வந்தார். நான் கிறிஸ்தவனுக்கு மட்டும்தான் வந்தேன்னு ஆண்டவர் சொல்லலை. யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, சுவாதன் என்றும் இல்லைன்னு ஆண்டவர் வசனத்திலே போட்டிருக்காருல்ல. இப்படியும் கிறிஸ்மஸை கொண்டாடலாம், நான் சொல்கிறேன்ல அப்படியும் கிறிஸ்மஸை கொண்டாடலாம். ஆனால் உண்மையான கிறிஸ்மஸ் அப்படிங்கிறது ஆண்டவுடைய அன்பை பிறருக்கு பகிர்ந்து கொடுக்கறதா இருக்கே தவிர நம்மளே சந்தோஷமாக கொண்டாடுறதுல இல்லைங்கிறது தான் என்னோட முக்கியம். ஞாபகம் வச்சுக்கோடா. என்ன அவ்வளோதானா ப்ரோ? ஆமாம், இதுதான்யா கிறிஸ்மஸ்ஸு. கேட்டுக்கோங்க, நம்ம ப்ரோ வந்து ரொம்ப அறிவுபூர்வமான அர்த்தம் சொல்லியிருக்காரு கிறிஸ்மஸுக்கு. நானும் இவ்வளோ நாள் தப்பாக புரிஞ்சிட்டேன் ப்ரோ. சரி, போன வருஷம் அப்படி இருந்துச்சுன்னு, ஆனால் இந்த வருஷம் எனக்கு சொன்ன ஐடியா சூப்பராக இருக்கு ப்ரோ. நம்ம தான் கொண்டாடிட்டுருக்கோம். இனிமேல் என் பக்கத்து வீட்டு சின்ன பையனாக இருக்காங்க ப்ரோ நிறைய பேர், அவங்களுக்குலாம் ஒரு கேக் கொடுத்து ஆண்டரை பற்றி சொல்லுவேன் ப்ரோ. அது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும், அவங்க சாப்பிட்டு அப்படியே சந்தோஷமாக இருக்கும்போது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குல்ல. சூப்பர் ப்ரோ. வந்து இதனால் அவங்க நல்ல பார்த்தீங்களா வியூவர்ஸ், இந்த ஒரு 5 செகண்டுக்குள்ளே இந்த ப்ரோவை மாற்றிட்டாரு. நீங்களும் இதை பார்த்து 4 பேரை மாற்றுங்க, 40 பேரை திருத்துங்க அப்படின்னு சொல்லிக்கிறேன் ப்ரோ. நீங்கள் வேறு எதுவும் சொல்லணுமா ப்ரோ? அட்வான்ஸ் மேரி கிறிஸ்மஸ் வித் எம்சி டாக்ஸ். இது மாதிரி எம்சி டாக்ஸில் நீங்களும் வந்து பேசணும்னு நினச்சிங்கன்னா எங்கே வரணும்னு எனக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. அதனால் வீடியோவை பார்த்து 4 பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். டாடா. ஓகே.